அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும். லக்னாதிபதி, ஏழாம் அதிபதி, இது ஆண் ஜாதகமாக இருக்கட்டும் பெண் ஜாதகமாக இருக்கட்டும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய இடங்கள். லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் இருந்தாலும் ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் சரி, இந்த ஜாதகருக்கு பலன்களில் மாறுபாடுகள் உண்டு. ஒரு ஆண் ஜாதகமாக இருக்கின்ற வைத்துக்கொள்ளுங்கள், அந்த ஆண் ஜாதகத்தில் லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரூல் பார்ப்போம். இப்போ லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் ஆண் ஜாதகத்தில் இருந்தால் இந்த நபர் தன்னுடைய மனைவி மேல் அளவுக்கு அதிகமான பிரியமாக இருப்பார். ஒரு கணம் ஒரு யுகமாக ஏன் தோன்ற வேண்டுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் மனைவியை விட்டு பிரியாமல் எப்பயும் அவங்க நினைப்பிலே இருக்கிற ஒரு, அவங்க கூடையே இருக்குன்னு விரும்பப்படுற ஒரு, ரொம்ப அபரிதமான அன்பு கொண்டு அவர்களை காதலிப்பவர் அப்படின்னு அர்த்தம். இது வந்து லக்னாதிபதி ஏழாம் அதிபதியில் இருந்தார். இதே இது ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் எப்படின்னா, அந்த மனைவியானவர் கணவன் மேல் அதீத பிரியமாக இருப்பார். கணவன் இல்லையில் அவரால் லைஃப்பில் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ எப்போ பார்த்தாலும் கணவன் மேல் அதீத அன்பு கொண்டு அவரை பேணி பாதுகாப்பது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபாடு இருப்பார். அப்போ ஒன்றாம் அதிபதி ஏழாம் அதிபதி லக்னாதிபதி ஏழில் இருந்தால் ஜாதகர் தன்னுடைய இல்வாழ்க்கை துணையுடன் அபரிதமான அன்பு கொண்டு இருப்பார். ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் இல்வாழ்க்கை துணைவி ஜாதகரோட அதீதமான அன்பு கொண்டிருப்பார் அப்படிங்கிறத நம்ம எளிமையாகவும் சுலபமாகவும் புரிந்து விடலாம். இது வந்து லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் பாசிட்டிவாக இருந்தால் இருக்கக்கூடிய பலன்கள். இப்போது இந்த லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும், இப்போ லக்னாதிபதி ஏழில் நீசமாயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட், ஏழாம் அதிபதி லக்னத்தில் நீசமாயிட்டாங்க அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு யோசனை. கன்னி லக்னம், கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன், அவர் எங்கே இருக்கார், ஏழாம் இடமான மீனத்தில் இருக்கார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போது இந்த ஜாதகருக்கு மனைவி மேல் பிரியம் போய்விடுமா அப்படிங்கிற ஒரு கணக்கு, அப்படி கிடையாது. ஜாதகர் மனைவி மேல் அதீத அன்பு கொண்டிருப்பார், ஆனால் அதை வெளிக்காட்ட மாட்டார். அளவுகள் சற்று குறைவாக இருக்கும். மனைவி மேல் ஆசை இருக்கும், ஆனால் அதை வெளிக்காட்டாமல் இருப்பதுக்கு பேர் தான் ஏழாம் அதிபதி லக்னாதிபதி நீசமாகி ஏழில் இருப்பது. அப்போ நீசம்னா டோட்டலாக அதோடைய காரகத்துவங்கள் செயல்படாது அப்படின்ற அர்த்தம் இல்லை. அதீத பலன் கொடுக்காது நீசம் என்றால், அதோடைய பர்சன்டேஜ் குறைவாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு பாசம்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்கும், ஆனால் எதையுமே அவர் வெளிக்காட்ட மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ லக்னாதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் உள்ள தொடர்புகள் ஜாதகத்தில் மிகப்பெரிய உண்மைகளை வரவழைத்துவிடும். அப்போ லக்னாதிபதியோ ஏழாம் அதிபதியோ கெடாமல் இருந்தால் பலம் அதிகம், கெட்டுவிட்டாலும் அவர்கள் அதோடைய சதவீதத்தில் நன்மை தீமைகளை குறைத்து கூட்டியோ கொடுப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இவை அனைத்தும் பொது பலன்களே, தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுதல்கள் உண்டு. நன்றி, வணக்கம்.